வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் குப்தர்களில் பார்ட் பதினைந்து பிளேலிஸ்ட்ல குப்தர்கள் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே எல்லா பார்ட்ஸும் கொடுத்துருப்போம் ஸோ பார்க்காதீங்க போய் பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஸோ இது பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் அதாவது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல தேர்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா குப்தர்கள் அப்படிங்கிற தலைப்பு இருக்குது சரிங்களா முதல் கேள்வி பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் ஃபர்ஸ்ட் கொஷின் சரிங்களா குப்த வம்சத்தை நிறுவியவர் யார் குப்த வம்சத்தை நிறுவியவர் யார் விடை ஸ்ரீ குப்தர் சோ குப்த வம்சத்தை தொடங்கினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ குப்தர் தான் இந்த ஸ்ரீ குப்தருக்கு நான் சொல்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நிறைய சொல்லுவேன் அது தனியா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சோ எழுதுனீங்க அப்படின்னா பக்கத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சோ ஸ்ரீ குப்தரை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மகாராஜா கடோத் கஜர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பட்டப்பெயர்கள் இருக்கு சரிங்களா சோ அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நாணயங்கள்ல முதன் முதல்ல இடம்பெற்ற ஒரு குப்த அரசரின் உருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா சோ நாணயங்களை வந்து பாத்தீங்கன்னா நேம் அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அரசருடைய உருவம் பதிக்கப்பட்ட குப்த வம்சத்திலேயே முதல் அரசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்த தான் சரிங்களா இரண்டாவது கேள்வி ப்ரியாகை மெய்க்கீர்த்தியை இயற்றியவர் யார் ப்ரியாகை மெய்க்கீத்தியை இயற்றியவர் யார் விடை ஹரிசேனர் சேனர் சோ ஹரி தான் வந்து பாத்தீங்கன்னா பிரயாகை மேக்கீத்தியை ஏற்றிருப்பாரு சோ இந்த பிரயாகை அப்படின்னா சோ இப்போ வந்து என்ன பெயர்ல அழைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அலகாபாத் சரிங்களா சோ பிரயாகை அப்படிங்கிறது முன்காலத்துல இருந்த பெயர் சோ இந்த காலத்துல வந்து அது அலகாபாத் நம்ம குறிப்பிடுறோம் சரிங்களா சோ இந்த பிரயாகை மேக்கீத்தி அப்படிங்கிற ஒரு ஒரு நூலா இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கலாம் சரிங்களா நூலா இருக்கலாம் சோ அல்லது ஏதாவது கவிதை அந்த மாதிரி எது வேணா இருக்கலாம் சரிங்களா சோ இந்த பிரயாகை மேக்கீத்திய எழுதுனது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரிசேனர் சோ இந்த ஹரிசேனர்

சரிங்களா ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸில் ரெண்டு விதம் இருக்குது சரிங்களா அதாவது அலகாபாத் தூண் கல்வெட்டு யார் காலத்தியது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர் ஸோ அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டில் பிரயாகை மேய்கீத்தியை பொறித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹரிசேனர் சரிங்களா அல்லது இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் அப்படின்னு கேட்டாலுமே வந்து ஹரிசேனர் தான் ஸோ ஹரிசேனர் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தருடைய அமைச்சர் சரிங்களா கொஷின் விதம் உங்களுக்கு புரியுது இல்லைங்களா ஸோ செக்தால் கொஷின் பாருங்கள் சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்புத்தூண் டேஸ் என்ற இடத்தில் உள்ளது சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்புத்தூண் டேஸ் என்ற இடத்தில் உள்ளது விடை மெஹரல்லி அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மெஹ்ரள்ளி இரும்புத்தூன் கல்வெட்டு இருக்கு இல்லைங்களா முதலாம் சந்திரகுப்தரால் தான் வந்து முதலாம் சந்திரகுப்தர் தான் வந்து இந்த வந்து இது சரிங்களா எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஹரல்லி அப்படிங்கிற இடத்துல இந்த மெஹரல்லி இரும்புத்தூண் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு வரலுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட துருப்பிடிக்காம அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு சரிங்களா அடுத்து கொஸ்டின் பாருங்க அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார் அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார் ஸோ அறுவை சிகிச்சை அப்படின்னு வந்துவிட்டாவே அது கண்டிப்பாக கண்ணை மூடிவிட்டு சுஷ்ருதர் அப்படின்னு போட்டுக்கோங்க சரிங்களா ஸோ இதுக்கு ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா சுஸ் அப்படின்னா சிஸ் சிசர் சிஸரில் நாங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் சிஸ்ன்னு சொல்லுவோம் சிசர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சுஸ் சிஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சுஸ் சிஸ் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ சிசர் சிஸர்னா அறுவை சிகிச்சைனாவே என்னது கட் பண்ணுறது தைக்கிறது அந்த மாதிரி தானே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிசர் அப்படிங்கிறதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படியே கொஞ்சம் மாற்றி போட்டிங்கன்னா சுஸ்ருதர் சரிங்களா ஏன்னா மருத்துவர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க எக்ஸாம்பிள் தன் மந்திரி ஆயுர்வேத மருத்துவர் ஸோ அதே மாதிரி நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க ஸோ மருத்துவர்கள்லையே அறுவை சிகிச்சையெலாம் ரொம்ப பெஸ்ட்டு ப்ளஸ் அதோட செயல்முறை குறித்து விளக்கண அறிஞர் யார் அப்படின்னா தான் சரிங்களா ஐந்தாவது கேள்வி வங்காளத்தின் கவுட அரசர் யார் வங்காளத்தின் கவுட அரசர் யார் ஸோ வங்காளத்துல இருந்த கவுட அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா விடை வந்து சசாங்கர் தான் வந்து வங்காளத்துடைய கவுட அரசர் இரண்டாவது இரண்டாவது ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் பாருங்க கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க கூற்று பாருங்க வட இந்தியாவில் பல சிறிய நாடுகளை கைப்பற்றிய பின்னர் முதலாம் சந்திரகுப்தர் ஒரு பெரிய நாட்டின் முடியரசராக தனக்கு தானே முடிசூட்டி கொண்டார் அதாவது என்ன பண்றாங்கன்னா அந்த முதலாம் சந்திரகுப்தர் இருக்கார் இருக்கார் இல்லைங்களா ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா வட இந்தியாவில் ஒரு சின்ன சின்ன நாடுகளை கைப்பற்றிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஒரு பெரிய நாட்டுடைய முடியரசனா தன்னைத்தானே வந்து முடி சுட்டிக்கிறார் சரிங்களா அதாவது என்னன்னா ஸோ வட இந்தியாவில் போய் சின்ன சின்ன நாடகம் மட்டும் கைப்பற்றிட்டு ஸோ அவர் வந்து டோட்டலாக பெரிய பரப்பை கைப்பற்றின மாதிரி வந்து ஒரு பேரரசனாக வந்து தன்னைத்தானே வந்து தனக்கு தானே வந்து முடி சுட்டிக்கிட்டாரு யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் ஸோ இது வந்து சரிதான் சரிங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோ காரணம் கொடுத்திருக்காங்க பாருங்க முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவை குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை தேவியை மணி முடித்தார் முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த குமார தேவியை மனம் முடித்தார் ஸோ சரிதான் ஸோ முதலாம் சந்திரகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிச்சாவி குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உறவை வந்து கொண்டிருந்தாங்க ஸோ அதனால வந்து அந்த லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த குமார தேவியை வந்து திருமணம் செஞ்சிருப்பாங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கூற்றும் சரி காரணமும் சரி அதற்கான விளக்கமும் சரி அதாவது என்ன அப்படின்னா ஸோ அந்த வட இந்தியாவில் போய் நிறைய சின்ன சின்ன நாடுகளை கைப்பற்றிருப்பாங்க இல்லைங்களா அதாவது வந்து போர் செஞ்சு ஒரு வகையில் கைப்பற்றிருப்பாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தின் மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சில நிறைய நாடுகளில் வந்து அவங்க வந்து கிடச்சிருக்கும் அவங்களுக்கு ஸோ அந்த கான்செப்ட் தான் ஸோ அதாவது வட இந்தியாவில் பல சிறிய நாடுகளை கைப்பற்றினாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அதாவது போர் செஞ்சு கைப்பற்றிருப்பாங்க ஸோனே திருமண உறவுகள் மூலமாகவும் சில நிறைய நாடுகள் கிடச்சிருக்கும் ஸோ அதனால் தான் காரணமும் சரி சரிங்களா ஸோ முதலாம் சந்திரகுப்தரை பொறுத்த வருளம் சரிங்களா சோ வட இந்தியாவில் சில நாடுகளை கைப்பற்றிவிட்டு தனக்கு தானே வந்து ஒரு பேரரசன் சொல்லிட்டு ஒரு பெரிய நாட்டுடைய பேரரசன்னு சொல்லிட்டு தனக்கு தானே முடு சுட்டி சரிங்களா ஆனா இதே மாதிரி வந்து இவர் வந்து வட இந்தியாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க முதலாம் சந்திரகுப்தர் வந்து வட இந்தியாவில் ஸோ அதே மாதிரி இரண்டாம் சந்திரகுப்தரை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நட்புறவு கொண்டிருந்தார் ஸோ இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் அதாவது இதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சரிங்களா ஸோ முதலாம் சந்திரகுப்தரை பொறுத்தவரையும் வட இந்தியாவில் சில பகுதிகளை கைப்பற்றிட்டு தன்னை வந்து ஒரு முடியரசுனா அறிவிச்சுக்கிட்டாரு ஸோ அதே மாதிரி இரண்டாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் இது வட இந்தியா முதலாம் சந்திரகுப்தர் வட இந்தியா இரண்டாம் சந்திரகுப்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியா தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க சரிங்களா எந்த பகுதிகளையும் கைப்பற்றல அதற்கு மாறாக வந்து நட்புறவை பேணி வளர்த்துக்கிட்டாரு ஸோ அதுவும் இல்லாமல் இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா சாக அரசர்களை வந்து தோற்கடித்தார் சாக அரசர்களை பற்றி ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட நானூறு வருஷம் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதாவது அவங்களுடைய ஆட்சிக்காலம் வந்து சாக அரசர்களுடைய வழித்தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இருந்தா அப்படி ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்களே இந்த இரண்டாம் சந்திரகுப்தரை போய் தோற்கடிச்சிட்டாரு சரிங்களா தென்னிந்திய அரசு நட்பு கொண்டிருந்தாரு சாக அரசர்கள் வந்து வட இந்தியாவில் தான் ஆச்சு வட வட இந்தியாவில் மெயினாக வந்து பாத்தீங்கன்னா மாலவம் குஜராத் அப்படிங்கிற பகுதியெல்லாம் வந்து ஆட்சி பண்ணாங்க ஸோ அந்த சாக அரசர் வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் தோற்கடிச்சு தென்னிந்தியாவில் வந்து நட்புறவு ஸோ அதே மாதிரி சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தரை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தென்னிந்தியாவில் வந்து ஃபைட் பண்ணாரு ஸோ தென்னிந்தியாவில் இருந்த பல்லவ கோபனை வந்து பாத்தீங்கன்னா அவர் ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூணு அரசர்களை பாத்திரம் முதலாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் ஸோ இது மூணு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக அதுக்காக தான் சொல்லியிருக்கேன் செகண்ட் கொஷின் பாருங்க செகண்ட் ரோமன் ரோமன் லெட்டர்ல செகண்ட் பாத்தீங்கன்னா தென்னிந்திய அரசர்களோடு இரண்டாம் சந்திரகுப்தர் சுமுகமான உறவை கொண்டிருக்கவில்லை முன்னாடியே சொன்ன இல்லைங்களா முதலாம் அதுக்கு தான் சொன்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்க நோட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக ஞாபகம் போதும் ஸோ முதலாம் சந்திரகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் ஃபைட் பண்ணாரு அது மட்டும் தான் பார்த்தோம் ஆனா இரண்டாம் சந்திரகுப்தரும் வட இந்தியாவில் ஃபைட் பண்ணாரு பட் ஆனால் தென்னிந்தியாவில் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணாருன்னு பார்த்தோம் இல்லைங்களா இதுல பாருங்க கூற்று 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 ஒன்று பாருங்க தென்னிந்திய அரசர்களோடு இரண்டாம் சந்திரகுப்தர் சுமுகமான உறவை கொண்டிருக்கவில்லைன்னு இது தவறு தென்னிந்திய அரசர்களோடு உறவை கொண்டிருந்தார் வரும் சமுத்திரகுப்தர் வந்து தென்னிந்திய அரசே பல்லவ அரசரான கோபன் வந்து தோற்கடித்தார் சரிங்களா இது கூட டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி கூற்று இரண்டு பாருங்க குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை பின்பற்றினர் சரி இந்த கூற்று வந்து சரி அதாவது தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ அரசர் வந்து தன்னை வந்து கடவுளின் பிரதிநிதியாக வந்து கருதிப்பாங்க அதாவது என்னன்னா தான் தான் கடவுள் அதாவது கடவுளுடைய நான் பிரதிநிதி அப்படின்னு சொல்கிறதா வந்து இந்த தெய்வீக உரிமை கோட்பாடு ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி முதல் கூற்று வந்து தவறு இரண்டாவது கூற்று வந்து சரி சரிங்களா ஸோ முதல் கூற்று தவறானதை வந்து பார்த்திங்கன்னா நான் அண்டர்லைன் பண்ணி சரியான விடையை கொடுத்துருப்பேன் நோட் பண்ணிக்கோங்க மூன்றாவது கேள்வி சோ கீழ்கண்ட வற்றுள் எது கால வரிசைப்படி அமைந்துள்ளது சோ நாலு குடுத்திருப்பாங்க நான் சோ ரெண்டு மட்டும் உங்களுக்கு குடுத்திருக்கேன் சரிங்களா சோ அதுலயே சரியானது சொல்லிடலாம் சோ கால வரிசைப்படினா அந்த அரசர்கள் வந்து அடுத்தடுத்து வந்த அரசர்களை நம்ம லைன் ஆர்டர் பண்ணோம் சரிங்களா சோ ஃபர்ஸ்டே வந்து சரியான விடை தான் ஃபர்ஸ்ட் ஆர்டரா தான் குடுத்திருக்காங்க சோ முதல்ல ஸ்ரீகுப்தர் ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தது முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தது சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தது விக்ரமாதித்யர்னு புக்ல குடுத்திருக்காங்க சோ விக்ரம் விக்ரமாதித்யர் அப்படிங்கிறது ஒரு பட்டப்பெயர் சோ அரசருடைய பெயர் என்னன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தர் அதுக்கப்புறம் முதலாம் சந்திரகுப்தர் அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர் அதுக்கப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தர் அதாவது விக்ரமாதித்யர் சரிங்களா ஸோ ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் அதாவது ஆ ஆப்ஷன் நாலாவது கேள்வி ஸோ இதே வந்து ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு பாயிண்ட்லாம் எது சரி அப்படிங்கிறது தான் கொஷின் சரிங்களா ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் அதிக வட்டிக்கு பணத்தை பணத்தை கடன் வழங்கும் முறை பழக்கத்தில் இருந்தது சோ குப்தர காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிக வட்டிக்கு பணத்தை வந்து கடன் கொடுக்குற முறை இருந்ததுன்னு சொல்லிருக்காங்க சோ இது வந்து சரிதான் சரிங்களா அடுத்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க மட்பாண்டம் செய்தலும் சுரங்கம் தோண்டுதலும் செழித்தோங்கிய தொழில்களாக இருந்தன ஸோ குப்தர்கள் காலத்தில் பொறுத்தவரையும் ரொம்ப செழித்து விளங்கிய தொழில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தொழில்கள் தான் ஸோ ஒன்று உலோக தொழில் இன்னொன்னு சுரங்க தொழில் ஆனால் இங்கே மட்பாண்ட தொழில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாயிண்ட் வந்து தப்பு சரிங்களா ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னா ஒன்று மட்டும் சரி ஆ ஆப்ஷன் தான் சரி சரிங்களா அதாவது என்னன்னா குப்தர்கள் காலத்தை பொறுத்தவரையிலும் தொழில்களில் சிறந்து விளங்கின தொழில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செழிப்பு சிறந்து செழித்து வளர்ந்த தொழில் எது அப்படின்னா இந்த உலோக தொழில் தொழிலும் சுரங்க தொழிலும் தான் சரிங்களா ஐந்தாவது கேள்வி சோ இத இதுல வந்து பாத்தீங்கன்னா சில வார்த்தைகள் கொடுத்திருப்பாங்க அதுல பொருந்தாதது எது அப்படின்னு தான் சரிங்களா இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க காளிதாசர் சோ காளிதாசர் வந்து தெரியும் நவரத்தினங்கள்ல ஒரு அறிஞர் சரிங்களா சோ ஒரு அறிஞர் நெக்ஸ்ட் பாருங்க ஹரிசேனர் ஹரிசேனர் அப்படிங்கிற ஒரு சமுத்திரகுப்தருடைய அமைச்சர் நெக்ஸ்ட் பாருங்க சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் அப்படிங்கறது ஒரு அரசர் நெக்ஸ்ட் வந்து பாருங்க சரஹர் சரஹர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு அறிஞர் தான் சரிங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஹரிசேனரும் ஒரு அறிஞர் தான் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரயாகி மேக்கீத்தில் எழுதியிருக்காரு ஸோ காளிதாசர் ஒரு அறிஞர் ஹரிசேனரும் ப்ளஸ் அமைச்சர் ப்ளஸ் அறிஞர் சரஹரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் அதாவது இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் மருத்துவர் ஸோ அறிஞர் இந்த மாதிரி ஆனால் சமுத்திரகுப்தர் மட்டும் அரசர் ஸோ அப்போ அதில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் சரிங்களா செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் ரத்ராவலி ரத்ராவலி அப்படிங்கிறது ஒரு நூல் அது யார் எழுதுனது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது சொல்கிறேன் ஸோ ரத்னாவலி ஹர்ஷ சரிதா நாகநந்தா பிரியதர்ஷிகா ஸோ இதில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹர்ஷ சரிதா சரிங்களா அதாவது என்ன அப்படின்னா இந்த ஹர்ஷ சரிதா அப்படிங்கிறது வந்து பானர் எழுதுனது ஸோ ஹர்ஷரை பற்றி எழுதுன நூல் தான் வந்து ஹர்ஷ சரிதம் ஸோ அந்த ஹர்ஷ சரிதத்தை எழுதுனது யார் அப்படின்னா பானர் ஸோ அதே மாதிரி ஹர்ஷர் எழுதியிருப்பார் இல்லைங்களா ஸோ அந்த மற்ற மூன்று நூல்களும் வந்து ஹர்ஷர் எழுதுனது அதாவது ஹர்ஷர் எழுதுன நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்னாவலி நாகநந்தா பிரியதர்ஷிகா ஸோ ஹர்ஷர் வந்து ரத்னாவலி நாகநந்தா பிரியதர்ஷிகா அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார் ஆனால் ஹர்ஷர் பேரில் வர ஹர்ஷ சரிதம் அப்படிங்கிற நூலை எழுதுனது பானர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஸோ இது நான் சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பக்கத்துலேயே உங்க

என்பவர் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஆவார் இலங்கை அரசர் டே சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஆவார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இலங்கை அரசரான ஒரு அரசர் வந்து சமுத்திரகுப்தருடைய சமகாலத்தவர் அப்படின்னு சொல்றாங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து ஸ்ரீ மேகவர்மன் ஸோ ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிற அரசர் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுருடைய சமஹாலத்தவர் சரிங்களா ஸோ அப்போ சமுத்திரகுபுப்தர் இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்கப்ப குப்த பேரரசில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கப்ப இலங்கையில் வந்து ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிற அரசர் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாரு சரிங்களா அவர் அதனால் ரெண்டு பேரும் சமஹாலத்தவர் அதுவும் இல்லாமல் ரெண்டு பேர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்காங்க ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்ரீ மேகவர்மன் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து சமுத்திரகுபுத்தருக்கு வந்து நிறைய பரிசுகளை அனுப்பியிருக்காரு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஹெல்ப்பும் கேட்டிருக்காரு என்னென்னா கையாவில் வந்து ஒரு பௌத்த மடம் கட்ட அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ மேகவர்மன் வந்து சமுத்திரகுப்திட்ட கேட்டு ஓகே வாங்கிட்டு பௌத் சமகாலத்த மடத்தை கட்டிருப்பார் அதாவது என்னன்னா சமுத்திரகுப்தரும் மேகவர்னும் வந்து சமகாலத்த புலவர் நமக்கு தெரியும் ஸோ அதுவும் இல்லாமல் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருந்திருக்கு எப்படி அப்படின்னா இந்த ஸ்ரீ மேகவர்மன் வந்து சமுத்திரகுப்தருக்கு சமுத்திரகுப்தருக்கு நிறைய பரிசுகள் கொடுத்துருக்காரு அதுவும் இல்லாமல் கையால் வந்து நான் ஒரு பௌத்த மடம் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கி கட்டியிருக்காரு சரிங்களா செகண்ட் கொஷின் பாருங்கள் இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சியின் போது சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி டேஸ் இந்தியாவிற்கு வந்தார் ஸோ இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சியில் இருந்தப்ப சீனாவை சேர்ந்த ஒரு பௌத்த துறவி இந்தியாவுக்கு வந்தார் அவர் யாருன்னு தான் கேட்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து பாக்யான் ஸோ இதுக்கு நான் முன்னாடியே ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன் ஸோ இரண்டாவது டைம் வந்து சந்திரனை பார்க்கறது பாக்கியம் முதல் டைம் பார்க்கறது சாதாரண விஷயம்னா இரண்டாவது டைம் பார்க்க அது பாக்கியம் இரண்டாம் சந்திரன் டைம் சந்திர பார்க்கறது இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படி வச்சுக்கோங்க பாக்கியம் அப்படிங்கிறது பாகியான் சரிங்களா இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல தான் வந்து பாகியான் வந்திருப்பாரு சரிங்களா இந்த பாகியான பத்தி இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு இந்த பாகியான் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல தான் வந்தாருன்னு நமக்கு தெரியும் இவர் வந்து பாகியான் வந்து தன்னுடைய பயண குறிப்புகள்ல அதாவது பயண சொல்கிற அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா குப்த பேரரசுடைய சமூக பொருளாதார சமய நிலைகளை பத்திலாம் குறிப்பிட்டிருக்காரு சரிங்களா அதுவும் இல்லாமல் இவர் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் பட் இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன் சரிங்களா ஸோ இவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா கயா பாலடைஞ்சு இருந்தது கபிலவஸ்து காடா இருந்தது பாடலிபுத்திரம் வந்து செல்வ செழிப்பா இருந்ததுன்னு சொல்லிட்டு தன்னுடைய பயண குவிப்புகளை குறிப்பிட்டிருக்காரு சரிங்களா ஸோ இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா கங்கை சமவெளியை பற்றி சொல்லியிருப்பாரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கங்கை சமவெளி வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்களின் பூமி அல்லது ஆரியர்களின் பூமி அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா ஸோ பாகியான பொறுத்தவரைக்கும் சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மூன்றாவது கேள்வி டேஸ் படையெடுப்பு குப்தர்களின் வீழ்ச்சிக்கு வழிகோலியது டேஸ் படையெடுப்பு குப்தர்களின் வீழ்ச்சிக்கு வழிகோலியது விடை வந்து ஹூனர்கள் ஸோ இந்த ஹூனர்கள் அப்படிங்கிற அவங்களுடைய படையெடுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குப்த பேரரசை வீழ்ச்சி அடையிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சு ஸோ இந்த ஹூனர்கள் வந்து இந்த ஹூனர்கள் படையெடுக்கிறப்ப யார் வந்து அரசராக இருந்திருப்பாங்க அதாவது இந்த ஹூனர்களுடைய படையெடுப்பை எதிர்கொண்ட அரசர் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து ஸ்கந்தகுப்தர் ஆனால் அப்படி எதிர்கொண்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர் வந்து ஜெயிச்சிருப்பாருங்க ஆனால் வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு மெக்கைன் வந்து மறுபடியும் அந்த ஹூனர்கள் படையெடுத்து வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா குப்த பேரரசை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும் சரிங்களா ஸோ அப்போ ஸ்கந்தகுப்தர் தான் வந்து

காஸ்பியன் கடலுக்கு பக்கத்தில் வாழ்ந்த ஒரு பழங்குடி இன மக்கள் தான் சரிங்களா ஸோ ஒரு பழங்குடி இன மக்கள் தான் இவங்க 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 வந்து பார்த்தீங்கன்னா ரோமானிய பேரரசே வந்து வீழ்ச்சியடைய செய்கிற அளவுக்கு இவங்க வந்து பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க சரிங்களா ஸோ அதுவும் இல்லாமல் குப்த பேரரசருடைய வீழ்ச்சி குப்த பேரரசுடைய வீழ்ச்சிக்கும் இவங்க தான் காரணம் ஹூனர்கள் சரிங்களா நாலாவது கேள்வி அரசாங்கத்தின் முக்கிய வருவாயாக இருந்தது எது ஸோ குப்தர்கள் காலத்தில் வந்து அரசாங்கத்துடைய முக்கிய வருவாயாக இருந்தது எது அப்படின்னா நிலவரி தான் சரிங்களா ஐந்தாவது கேள்வி குப்தர்களின் அலுவலக மொழி எது குப்தர்களின் அலுவலக மொழி எது விடை சமஸ்கிருதம் சான்ஸ்கிரிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா குப்தர்களுடைய அலுவலக மொழியா இருந்தது ஆறாவது கேள்வி பல்லவ அரசர் டேஸ் என்பவர் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டார் ஸோ பல்லவ அரசர் டேஸ் என்பவர் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டார் ஸோ சமுத்திரகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் இருந்த பல்லவ அரசரான விஷ்ணு கோபனை வந்து தோற்கடிச்சிருப்பாரு நான் முன்னாடியே பார்த்துருக்கோம் ஸோ மூணு ஹின்ஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன் அதாவது என்ன அப்படின்னா விஷ்ணு கோபனை தோற்கடிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர் அதே மாதிரி சாக அரசர்கள் சாக அரசர்களை தோற்கடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் ஸோ ஹூனர்களுடைய படையெடுப்பை எதிர்கொண்டு ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர் சரிங்களா இதில் வந்து ரொம்ப பெருசாக நிறையாலாம் இருக்காது பட் கம்மியாக தான் இருக்கும் பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா அதாவது சமுத்திரகுப்தர் வந்து விஷ்ணுகோபனை தோற்கடிச்சிருப்பாரு இரண்டாம் சந்திரகுப்தரை வந்து சாக அரசர்களை தோற்கடிச்சிருப்பார் அதே மாதிரி ஹூனர்களை தோற்கடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எதிர்கொண்டது யார் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர் ஏழாவது கேள்வி வர்த்தனா அரச புகழ்பெற்ற அரசர் யார் வர்த்தனா அரச புகழ்பெற்ற அரசர் யார் ஸோ ஹர்ஷர் தான் ஸோ தான் வந்து வந்து வர்த்தன அரச புகழ்பெற்ற அரசர் ஸோ அதே மாதிரி குப்த அரசர்களை புகழ்பெற்ற அரசர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் தான் சரிங்களா எட்டாவது கேள்வி ஹர்ஷர் தலைநகரை டாஸ்ல இருந்து டாஸிற்கு மாற்றினார் ஹர்சர் தலைநகரை இருந்து டேஸிற்கு மாற்றினார் விடை தானேஸ்வரத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ணோசிக்கு மாற்றினார் ஸோ தானேஸ்வர் கண்ணூசி ரெண்டுமே அவருடைய தலைநகராக தான் இருந்தது பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா தானேஸ்வரத்திலிருந்து கண்ணோசிக்கு வந்து தன்னுடைய தலைநகராக மாற்றிட்டார் சரிங்களா நாலாவது கேள்வி ஸோ வந்து இதில் சரி எது தவறு எதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது எல்லா பாயிண்ட்ஸில் எது த சரி தவறு சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க முதல் கேள்வி பாருங்கள் தன்மந்திரி மருத்துவத்துறையில் ஒரு புகழ்பெற்ற அறிஞராக திகழ்ந்தார் தன்மந்திரி மருத்துவத்துறையில் ஒரு புகழ்பெற்ற அறிஞராக திகழ்ந்தார் ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா சரி அதாவது தன்வந்திரி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் ஒரு புகழ்பெற்ற அறிஞராக இருந்திருப்பாரு ஸோ அப்போ இந்த கூற்று சரிதான் சரிங்களா ஸோ தன்மந்திரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேத மருத்துவர் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞராக இருந்திருக்காரு ஸோ அப்போ சரி இதுவே சுஸ்ருதர் அப்படின்னா என்ன சிசர் ஞாபகம் சுஸ்ருதர் அப்படிங்கிற அறுவை சிகிச்சை சிசர்னா அறுவை சிகிச்சை கட் பண்றதுக்கு சிசர் வேணும் வந்து வரும் அறுவை சிகிச்சையில் சிறந்து விளங்குனது சுசுதர் தன்மந்திரி வந்து ஆயுர்வேத மருத்துவர் அதுவும் இல்லாமல் மருத்துவத்துறையிலே டோட்டலா வந்து புகழ் பெற்று விளங்கினாங்க புகழ் பெற்றாருங்க ஏன் அந்த வார்த்தை வருது அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா அலோபதி மெடிசன் போயிட்டு இருக்கு பட் முன்காலத்தெல்லாம் வந்து ஆயுர்வேதிக்கு தானே இருந்திருக்கும் வந்து இந்த செயற்கை மருத்துவம் இருந்திருக்காது இயற்கை மருத்துவம் ஆயுர்வேதம் தானே ஸோ அதனால தான் தன்மந்திரி புகழ்பெற்ற ஒரு மருத்துவ அறிஞர் சரிங்களா தன்மந்திரி வந்து ஒரு ஆயுர்வேத மருத்துவர் புகழ்பெற்ற மருத்துவர் சுஸ்ருதர் வந்து அறுவை சிகிச்சை மருத்துவர் இரண்டாவது கேள்வி குப்தர்களின் காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் இந்தோ ஆரிய பாணியை ஒத்துள்ளன சோ இது தவறு சோ குப்தர்கள் காலத்துல கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா திராவிட பாணியில அமைஞ்சிருந்துச்சு சரிங்களா திராவிட பாணி சரிங்களா சோ அப்போ இது வந்து தவறு சரியானது வந்து பார்த்தீங்கன்னா திராவிட பாணி நான் நான் வந்து வந்து பண்ணி எழு மூன்றாவது கேள்வி குப்தர்களின் ஆட்சி காலத்தில் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இல்லை சோ இது வந்து தவறு சோ குப்தர்களுடைய ஆட்சி காலத்துல வந்து உடன்கட்டை ஏறும் பழக்கம் வந்து இருந்தது நாலாவது கேள்வி ஹர்சர் ஹூனையான பௌத்த பிரிவை சார்ந்தவர் ஹர்ஷர் ஹூனையான பௌத்த பிரிவை சார்ந்தவர் ஸோ இது வந்து தவறு ஸோ ஹர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா மகாயான பௌத்த பிரிவை சார்ந்தவர் ஸோ மகாயானம் அப்படின்னா என்ன ஸோ புத்தரை வந்து உருவ வழிபாடு புத்தரை வந்து உருவமாக வச்சு வழிபடுறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாயான பிரிவை சேர்ந்தவங்க ஸோ ஹூனையானம் அப்படின்னா புத்தர் சொன்னால் அறிவுரைகளை மட்டும் ஃபாலோ பண்ணி சாமி கும்பிட்றவங்க தான் வந்து ஹூனையானம் மகாயானம்னா புத்தரையே வந்து புத்தரையே வந்து சாமியாக பாவித்து ஸோ வந்து வழிபடுறவங்க தான் வந்து மகாயான பிரிவு ஸோ இதில் ஹர்சர் வந்து மகாயான பிரிவு ஸோ அப்போ இதுவும் தவறு தான் ஐந்தாவது கேள்வி ஹர்ஷர் அவருடைய மத சகிப்பு தன்மையின்மைக்காக நல்லா நோட் பண்ணிக்கோங்க சகிப்பு தன்மையின்மைக்காக பெயர் பெற்றவன் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தவறு ஸோ நானே ஃபர்ஸ்ட் சரின்னு தான் நோட் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து அதை நோட் பண்ணவே இல்லை சகிப்பு தன்மைக்காக பெயர் பெற்றவர் நான் நினச்சிக்கிட்டேன் பட் ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சகிப்பு தன்மை இன்மைக்காக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஹர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா மத சகிப்புத்தன்மை கொண்டவர் சரிங்களா ஸோ எல்லாத்தையும் வந்து பொதுவாக தான் பார்த்தார் மத சகிப்புத்தன்மை கொண்டவர் ஆனால் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மக மத சகிப்புத்தன்மை அவருக்கு இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து தவறு சரிங்களா ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா மத சகிப்புத்தன்மைக்காக ஒரு புகழ்பெற்ற பெயர் பெற்றவர் சரிங்களா ஐந்தாவது ரோமன் லெட்டரில் பாருங்கள் பொறுத்துக ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் மிகரகுலா சோ இந்த மிகரகுலா அப்படிங்கிறது யார் இதை வந்து புக்ல வந்து தப்பா கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதுக்கு சம்திங் ஏதோ ஆரிய பட்ர என்ன கொடுத்துருந்தாங்க ஆனா சரியான விடை என்னன்னா அது அடிச்சு இதை மாத்திக்கோங்க சரிங்களா சோ சரியானது என்னன்னா முதலாம் சந்திரகுப்தர் அல்லது பாலாதித்யர் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா சோ மிகரகுலா அப்படிங்கிறது என்னன்னா மிகரகுலா அப்படிங்கிற ஒரு அரசர் தான் சிற்றரசர் தான் ஸோ அவரை மிகரகுழாவை தோற்கடிச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மகுப்தர் சோ இந்த முதலாம் நரசிம்மகுப்தருக்கு இருந்த இன்னொரு பெயர் தான் வந்து பாத்தீங்கன்னா பாலாதித்யர் சரிங்களா ஸோ மிகரகுழா அப்படின்னா ஸோ மிகிரகுலா அப்படிங்கிற அரசரை தோற்கடிச்சவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மஹூட்டர் அதாவது அவருடைய இன்னொரு பட்டப்பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாலாதித்யர் சரிங்களா அடுத்து செகண்ட் பாருங்க ஆரியபட்டர் ஸோ ஆரியபட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வானியல் ஸோ வானியல் அறிஞர் ஸோ ஆரியபட்டர் வானியல்ல மட்டும் இல்லை கணிதத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அறிஞர் தான் ஸோ மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா வானியல் அறிஞர் சரிங்களா தேர்ட் பாருங்க ஓவியம் ஸோ ஓவியம் அப்படின்னாவே பாக் ஸோ ஓவியத்தை பொறுத்தவரையிலும் மூணு இடம் மறந்துட மறந்துடாதீங்க ஃபர்ஸ்ட் வந்து அஜந்தா எல்லோரா ஸோ அஜந்தா எல்லோரா வந்து ஓவியங்கள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் உதயகிரி அப்படிங்கிறது ஒடிசாவில் இருக்குது அதாவது குடைவரை கோயில்கள் ப்ளஸ் ஓவியங்கள் ரெண்டுமே இருக்கிறதான் சரிங்களா ஸோ மொத்தம் வந்து ஓவியம் குடைவரை கோயில்கள் அப்படின்னா மூணு இடத்தை மறந்துடாதீங்க அஜந்தா எல்லோரா மகாராஷ்ட்ராவில் பாக் வந்து மத்திய பிரதேசம் உதயகிரி வந்து ஒடிசாவில் இதெல்லாம் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க ஃபோர்த்து வந்து பாருங்க நாலந்தா பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் ஸோ நலந்தா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை அதை கட்டினது குமாரகுப்தர் நமக்கு தெரியும் ஸோ அதை கட்டினவர் குமாரகுப்தர் ஸோ அதை அழிச்சது யாருன்னா பக்தியார் ஹில்ஜி ஐந்தாவது கேள்வி சார்த்தவாக அப்படின்னா என்ன சார்த்தவாக அப்படின்னா இடம் விட்டு இடம் செல்லும் வணிகர்கள் ஸோ குப்தர்கள் காலத்தை பொறுத்தவரை வணிகர்களை ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க ஒன்று சிரேஸ்தி இன்னொன்றுவாகர்கள் சிரேஸ்தி அப்படின்னா ஒரே இடத்துல இருந்து வணிகம் செய்யறவை செய்கிறவங்களை வந்து நம்ம சிரேஷ்தி அப்படின்னு சொல்றோம் இந்த சார்த்தவாக அப்படின்னா இடம் விட்டு இடம் செல்லும் வணிகர்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து வண்டியில மாட்டு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் போய் வணிகம் வந்து செய்கிறவர்களால் சார்த்தவாக சரிங்களா ஸோ இதற்கான ஆன்சர் வந்து சி ஆப்ஷன்

பாணர் எழுதுன நூல் வந்து சரிதம் அதாவது ஹர்ஷருடைய அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷ சரிதமாக எழுதியிருப்பாரு அது எழுதுனது பாணர் ஸோ அதே மாதிரி ஹர்ஷரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷர் அரசர் ஸோ ஹர்ஷரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நூல் எழுதியிருப்பாரு ஸோ அதில் ஒரு நூல் தான் வந்து ரத்னாவளி ஸோ ஹர்ஷர் அப்படின்னா ரத்னாவளி ஸோ மற்ற நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகானந்தா பிரியதர்ஷிகா ரத்னாவளி சரிங்களா தேர்ட் பாருங்கள் நாலந்தா பல்கலைக்கழகம் ஸோ பத்தாயிரம் மாணவர்கள் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாகியான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாகியான் ஸோ மொத்தத்தை ஒரு சீன பையன் பாகியானா இருக்கலாம் ஸோ பாகியான் தான் நினைக்கிறேன் ஸோ இந்த பாகியான் வந்து பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் புத்த துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அங்கே பார்த்தோம்னா பத்தாயிரம் மாணவர்கள் அவர் போனப்போ அவர் நோட் பண்ண விஷயம் வந்து அங்கே வந்து பத்தாயிரம் மாணவர்கள் இருந்து தங்கி படிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்களா நோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இது நார்மல் தான் ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் மாணவர்கள் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் தங்கி படிக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்கு சரிங்களா ஸோ அப்போ நான்தா பல்கலைக்கழகம் அப்படின்னா பத்தாயிரம் மாணவர்கள் சரிங்களா நாலாவது கேள்வி யுவான் ஸ்வாங் ஸோ யுவான் சுவாங் எழுதின ஒரு நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா சியூகி சியூ சியூகி அப்படிங்கிறது யுவான் ஸ்வாங் எழுதின நூல் ஸோ பாகியான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யானின் பயணக் குறிப்புகள் அப்படிங்கிற விஷயத்துலையே எல்லாமே நூல் கொடு கொடுத்துருப்பாங்க ஐந்தாவது பாருங்க பௌத்த சபை ஸோ இந்த பௌத்த சபை வந்து பார்த்தீங்கன்னா பிரியாகையில் ஒரு டைம் நடந்திருக்கு